வணக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த முறை ஈடுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இறைச்சி போட்டு செய்திருந்தேன், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இனி வாங்க, நாங்கள் இறைச்சி போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இறைச்சி போட்டு செய்கிறதுக்காக வேணும் நான் ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதை எல்லாமே எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு இறைச்சி எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இறைச்சி நல்லா சாஃப்டாகும் வர வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு இறைச்சி வேக வச்சு எடுத்த பிறகு கைகளால் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிளெண்டரில் போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இறைச்சி புட்டுக்குரிய ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்கள் புட்டுக்குரிய ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகினதுமே அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது அதில் கொஞ்சமாக பெரிய சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன், கூடவே கட் பண்ணி வச்சிக்கிற பச்சை கொச்சிக்காய், அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகும் வர நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும் வரைக்கும் வதக்கி விட்டு கொள்ள வேணும். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி விட்ட பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி வேக வச்சு கொள்ளலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி நல்லாவே வெந்திருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் சேர்த்திக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகும் வர வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பீஃபை இது கூட சேர்த்து கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்து விட்டுட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ட்ரை ஆகின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடியால் மூடி 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக்காக வச்சுருங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்கும். இனி நாங்கள் இறைச்சி புட்டுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம். நான் இன்றைக்கி வறுத்த கோதுமமாக யூஸ் பண்ணி தான் இந்த புட்டை வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அரிசியமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த புட்டு செய்கிறதுக்காக வேண்டிய 2 கப் அளவு வறுத்த கோதுமமாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே துருவின தேங்காயை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். தேங்காய் பூக்கு வந்து நான் அளவு சொல்லலை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். புட்டு மாவு குழைக்கும் போது நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து குழைச்சிங்கன்னு சொன்னால் புட்டு நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இறைச்சி அவிச்சி தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து தான் புட்டு மாவு குழைக்க போகிறேன். இது மாதிரி இறைச்சி அவிச்சி தண்ணி சேர்த்து குழைக்கும் போது புட்டு நல்ல மணமாகவும் அதுக்கப்புறமா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இறைச்சி புட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்கள் இறைச்சி புட்டை வந்து ரெடி பண்ணி கொள்ள வேண்டியது தான். வளமையாக செய்கிற புட்டுக்கு வந்துட்டு நாங்கள் புட்டுக்குள்ள அடிப்பகுதியில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். பட் இறைச்சி புட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்து வச்சிக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சமாக சேர்ந்துட்டு மேலே வந்து புட்டு மாவு, அதுக்கு மேலே ஸ்டஃபிங், அதுக்கு மேலே புட்டு மாவுன்னு சொல்லி மாறி மாறி புட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி புட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ண பிறகு நாங்கள் இதை வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக ரொம்பவும் சூப்பர் அண்ட் டேஸ்டியான இறைச்சி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற வீடியோக்களில் இது மாதிரியான இன்னும் நிறைய சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் வந்து வர காத்திருக்குது. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ வருதி வர பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.